ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் மீனில் புட்டு எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன் புட்டு அப்படின்னதுமே நீங்கள் நிறைய பேர் வந்து சொரா புட்டு அப்படின்னு நினச்சிருப்பீங்க, கிடையாது. இது வந்து நான் எந்த மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். நெத்திலி மீன் புட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சாப்பாட்டோட அப்புறம் சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது நம்ம மீன் புட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெத்திலியை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து இது புட்டு பண்ணுறோம், அதனால் அதில் முள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நீங்கள் நார்மலாக நெத்திலி குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முள்ளோடே போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து புட்டு அப்படிங்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த முள்ளெலாம் நம்ம வாயில் கடிப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த முள்ளை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய பாட்டி தான் மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நெத்திலி, அதனால் முள் வந்து ஈஸியாக வருது. கொஞ்சம் சின்ன நெத்திலியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதோட தலையை எடுக்கிறாங்க, அப்புறமா அந்த உள்ளே இருக்கிற குடலையும் எடுத்துகிட்டு அந்த வாலையும் இந்த மாதிரி கிள்ளுறாங்க. அதுக்கப்புறமா ஈஸியாக அந்த முள் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம நெத்திலியெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டாச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை வந்து லைட்டாக 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கடுகெல்லாம் நல்லா உடையட்டும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போந்தான் இந்த நெத்திலி புட்டு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மீனை கட் பண்ணிடணும். இது புட்டு அப்படிங்கிறதுனால மீன் இப்படியே ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சைஸில் இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து இருக்கட்டும். நம்மளோட வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நெத்திலியை சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோட நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஊற போட்டிருந்தேன். அந்த புளியை தண்ணியை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம புளித்தண்ணிலே ஊற வச்சோம் அப்படின்னா மீன் வந்து ரொம்ப புளிப்பாயிரும். அதனால நான் கொஞ்சமாக புளித்தண்ணியும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நெத்திலி மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இதில் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். நம்ம இப்போவே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா தான் அது வேகும்போது நல்லா உப்பு பிடிச்சி வேகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 1-10 நிமிஷம் வெந்தால் போதும், நமக்கு மீன் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். அது வேகிற டைமில் நம்ம அதுக்கு தேங்காய் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் மசாலா நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு சின்ன வெங்காயம், காரத்திற்கு மிளகாய்த்தூள். நம்ம அங்கே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட மீன் வந்து நல்லாவே வெந்துடுச்சு.
அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி சூப்பராக வெந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவில் இருக்கணும் குற குறப்பாக. இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட மீன் வந்து நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இதோட பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும். நம்ம தேங்காய் இப்போ ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட பச்சை ஸ்மெல் மட்டும் போகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா அதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லாவே போயிடும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட நெத்திலி மீன் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டில் நெத்திலி மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நார்மலாக வீட்டில் மிளகு ரசம் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த நெத்திலி புட்டு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நெத்திலி மீன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரே மாதிரி மீன் குழம்பு அப்புறம் நெத்திலி ஃப்ரை இந்த மாதிரி பண்ணாமல் இந்த புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்லலாம் இந்த நெத்திலி புட்டு பண்ணோம் அப்படின்னா நான் வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டேன். இதுதான் எனக்கு மெயின் டிஷ்ஷாகவே இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். சூப்பராக நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய். கீப் ஸ்மைலிங்.